ഹെൽത്ത് ബാസ്കറ്റ് ഓർഗാനിക് ഹെൽത്തി ഫുഡ്. ദൈവിക നിർമ്മണം നാൾ മുഴുവതും തുടരെ ഡെൽറ്റ ബ്രാൻഡ് മൂലികൈ കപ്പ് സാമ്പ്രാണി. ஹலோ, ஆ அம்மா, சாப்பிட்டீங்களா? நம்ம படம் ஓகே ஆயிடுச்சுமா, அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. சரி, நான் நேரில் வந்து சொல்கிறேன். நான் இப்போ கிளம்பிட்டேன். ஆ சரி, நான் வச்சிடுறேன். எங்க உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? ஒரு கால் மட்டும் பண்ணிக்கிறேன். ஆ ஆமாம், நான் தான். ஆ சாப்பிட்டேம்மா. ஆ நான் இங்கே பஸ் ஏற போகிறேன், காலைல வந்துடுவேன். என் ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு, கால் பண்ண முடியாது. நான் சொல்கிறேம்மா, காலில் வந்து சொல்கிறேன். ஆ சரிம்மா, வச்சிட்றேன். எங்க, தேங்க்ஸ். எங்க, ஏதா பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பஸ் வராதுன்னு நினைக்கிறேன். ஓ, எங்கே நிற்கும் தெரியுமா? இல்லை, இங்கே பக்கத்தில் வர பஸ் ஸ்டாண்ட் இல்லை. இந்த நேரத்தில் பஸ் வருமானும் தெரியல. வேற யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லணுமா? இல்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி போகிறீங்க? யாராவது வராங்க? இல்லை, கேப் புக் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சென்னையா? இல்லை இல்லை, நான் இங்கே ஒருத்தர் மீட் பண்ண வந்திருந்தேன். ஓ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் சினிமாக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓ, எனக்கு சின்ன வயசுலேருந்தே மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆ ஓகே. ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சதா? சான்ஸ் கொடுக்குறேன்னு தாங்க கூப்பிட்டாங்க சென்னைக்கு. என்னாச்சு? நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. நல்ல ரீச் கிடச்சிது, அதை பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் வர சொல்லியிருந்தார். ஓ, ஏதோ பணம் தேவை அப்படின்னு வாங்கினாங்க. திருப்பி கால் பண்ணால் ரெஸ்பான்ஸே இல்லை. யாரை நம்புறதுன்னே தெரிலங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாம் போச்சு. They say everything happens for a reason. இதுவும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கலாம். அதுக்குன்னு ஹோப்பை விட்டுறாதீங்க. இதுக்கு மேலாம் எதுவும் முடியுன்ற நம்பிக்கை இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வேறு வேலை பார்க்கலான்ட்டுருக்கேன்.
அம்மா உங்க ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? சென்னை. அம்மா அதுல கூட நீங்க நடிச்சிருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களை இங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திருக்கீங்களா? ஆமா ரீசெண்டாக தான் பார்த்தேன். பட் நீங்க சொல்றதுக்காக சொல்லல, உண்மையிலே உங்க ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்ஸ். இப்பயாச்சும் சொல்லாமே ஏன் அழுதுட்டு இருந்தீங்க? டூ இயர்ஸ் லவ் பண்ணோம், ரிலேஷன்ஷிப்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என் பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. என் பர்த்டே எப்படி கொண்டாடிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா? டின்னருக்கு வெளில வந்தோம். நார்மலா வீட்டில் நம்ம விஷயத்தை பற்றி எப்போ பேசுறதுன்னு கேட்டேன். சண்டை போட்டு பாதியிலே நிறக்கி விட்டு போயிட்டான். இனிமே யாரையும் நம்புறதா இல்லை. You know they say everything happens for a reason. இதுவும் ஏதாவது காரணத்துக்காக நடந்துடும். இன்னைக்கு நடந்ததுலேருந்து எனக்கு ஒன்று புரிஞ்சது, வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடும் இல்லைன்னு. உங்களோட ஃபேனாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்கள். இந்த நாளும் நடந்துடும் இல்லை, கண்டிப்பாக மாறும். உங்களுக்கான சான்ஸ் வரும், ஹோப்பை விட்றாதீங்க. நீங்களும் லவ்ல ஹோப் விட்றாதீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பையன் கிடைப்பான். ஏங்க ஒரு நிமிஷம். ஒரு சின்ன கிஃப்ட். ஒரு நிமிஷம். இது என்னோட கிஃப்ட். இது ஹாப்பி பர்த்டே. Organic healthy food. தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் மூலிகை கப் சாம்பிராணி.